சமீபத்தில் ஹியூண்டை நிறுவனம் டாடா பஞ்சுக்கு போட்டியா இந்தியாவில் லான்ச் பண்ண மைக்ரோ எஸ்யூவி எக்ஸ்டர். இந்த காருக்கு லான்ச் ஆன உடனே எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. சமீபத்தில் வந்திருக்கிற தகவல்கள் படி எக்ஸ்டரோட வெயிட்டிங் பீரியட் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரைக்கும் போகுது. அண்ட் பேஸ் வேரியண்டான இஎக்ஸ் மற்றும் இஎக்ஸ் ஆப்ஷனலோட வேரியன்ட் 1 வருடம் வரைக்கும் போயிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஹியூண்டை எக்ஸ்டர் வாங்க நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சைட்ஸையும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் 100% பெர்ஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறது ஹியூண்டை எக்ஸ்டருக்கும் பொருந்தும். அந்த விதத்துல ஹியூண்டை எக்ஸ்டர்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் மற்றும் இன்னும் இந்த விஷயங்களை ஹியூண்டை இன்னுமே சிறப்பா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோன்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது ஹியூண்டை எக்ஸ்டர்ல மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ். ஹியூண்டை எக்ஸ்டர்ல எக்கச்சக்கமான ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு 6 ஏர்பேக்ஸ், சன்ரூஃப், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் பேஸ் வேரியன்ட்லயே டியூவல் டேஷ் கேம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பட் ஒரு சில யூட்டிலிட்டி மற்றும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஈவன் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட மிஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட் ரெண்டுத்திலயுமே ஆர்ம் ரெஸ்ட் உங்களுக்கு கிடையாது. ஈவன் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட நீங்க அதிகமா லாங் டிரைவ்ஸ் போவீங்க அப்படின்னா ஒரு எசென்சியலான ஃபீச்சரும் கூட. அடுத்தது லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நார்மலா 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 3 நபர்கள் பயணம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு போர்ஷனை மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டு லக்கேஜ் அகாமடேட் பண்ண முடியும். பட் ஹியூண்டை எக்ஸ்டர்ல நீங்க கம்ப்ளீட்டா தான் ஃபோல்ட் பண்ண முடியுமே தவிர 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹியூண்டை எக்ஸ்டரோட டாப் அண்ட் வேரியன்ட்ல கூட ஃப்ரண்ட் சீட்ல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடையாது. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ல இப்போ வரைக்கும் வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே தான் இருக்கு. ஒயர்லெஸ் ஆப்ஷன் இந்த கார்ல எல்லா வேரியன்ட்லயுமே கொடுக்கல. இது மாதிரி ஒரு சில யூட்டிலிட்டி மற்றும் பிராக்டிகல் ஃபீச்சர்ஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட மிஸ் பண்ணிருக்காங்க ஹியூண்டை எக்ஸ்டர்ல. ஹியூண்டை எக்ஸ்டரோட 2வது ப்ராப்ளம் இந்த காரோட இன்டீரியர் அப்படின்னு சொல்லலாம். ஹியூண்டை நிறுவனம் எக்ஸ்டீரியர்ல இந்த காரை டிஸ்டிங்டா தெரிய வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க. பட் இன்டீரியர்ல காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக கிராண்ட் ஐட்டன் நியோஸ அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பேஸ் மற்றும் மிட் வேரியன்ட்ஸ் இந்த இன்டீரியரை ஜஸ்டிஃபை பண்ணாலும் 10 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்ல இது மாதிரி இன்டீரியர் அன்அக்செப்டபிளா தான் இருக்கு. இதே பிரைஸ் பாயிண்ட்ல வர டாடா பஞ்ச் மற்றும் சிட்ரோயின் C3 போன்ற கார்கள் இன்னுமே பிரீமியமா தெரியுது இன்டீரியரை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட், நீங்க ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக ஹியூண்டை எக்ஸ்டரோட CNG வெர்ஷனை பாக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லிட்டர் வால்யூம் மதிப்புடைய ஒரு பெரிய டேங்க் உங்களுடைய பூட்ல வரும். ஏற்கனவே ஸ்மாலர் சைஸ்ல இருக்கிற ஹியூண்டை எக்ஸ்டரோட லக்கேஜ் ஸ்பேஸை இது கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லணும். பட் டாடா பஞ்ச் CNGல ரொம்பவே கிளவரா டியூவல் CNG டேங்க்ஸ் கொடுத்து லார்ஜர் லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. ஹியூண்டை எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க லக்கேஜ் ஸ்பேஸ CNG வெர்ஷன்ல காம்ப்ரமைஸ் பண்ணியாகணும். அடுத்தது இந்த காரோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட பிரைசிங். பேஸ் வேரியன்ட் 6 லாக்ஸ்ல இருந்து தொடங்கினாலும் அதற்கு அடுத்த வேரியன்ட் சடனா 7.3 லாக்ஸ்க்கு போகுது. கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சரும் லோடா இருக்கிற SX மற்றும் SX ஆப்ஷனல் வேரியன்ட் 10 லட்சம் வரைக்கும் போகுது. இந்த எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ஹியூண்டாயோட ஓன் காரான ஹியூண்டே வென்யூவே அவைலபிளா இருக்கு. இதை விட பெரிய சைஸ் மற்றும் ப்ரூவன் டிசைன் இந்த காரோட காம்பீட் பண்றதுனால எக்ஸ்டரா கன்சிடர் பண்றவங்க வென்யூவோட ஓவர்லாப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த காரோட என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஹியூண்டே எக்ஸ்டர் 1.2 லிட்டர் இன்ஜின்ல எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. பட் நீங்க 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு SUV-ல எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸ் இந்த கார்ல எதிர்பார்க்க முடியாது. கிராண்ட் ஐட்டன் நியூஸ்ல கூட 1 லிட்டர் டோபோ வெர்ஷன் கொடுத்திருந்தாங்க ஹியூண்டை நிறுவனம். இந்த கார்லயும் அதே மாதிரி டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 1 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த SUV ஸ்டைலிங்க்கு அது கண்டிப்பா மேட்ச் ஆயிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய மிஸ் அவுட் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நாம ஹைலைட் பண்ணப்பட்ட இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் மற்றும் சிறிய குறைகள் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இப்போதைக்கு ஹாட் செல்லிங் காரா இருக்கு ஹியூண்டை எக்ஸ்டர். அதுதான் இந்த காரோட புக்கிங் மற்றும் வெயிட்டிங் பீரியட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க எக்ஸ்டரா புக் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் மனதில் வைத்து புக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஹியூண்டை எக்ஸ்டரோட இந்த மிஸ்ஸிங் ஃபீச்சர்ல எது உங்களை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.